காத் ஜஸாகல்லா ஹைரன் அப்துர்ரஹ்மான் சாஹிப் அவர்களே. அடுத்ததாக அதிவேக விரைவுரையில் ஒன்று புறப்பட உள்ளது. இந்த பயணத்தில் உற்சாகம் பிறக்கும், இது மாதிரி பயணத்தில் வந்து உற்சாகம் பிறக்கும், மனம் பரவசம் கொள்ளும், காட்சிகள் வந்து பார்வையில் வந்து பதியாது. ஆனால் இப்போ வந்து ஒரு விரைவுரையில் புறப்பட உள்ளது. இது வேக பயணத்துடன் தம் கருத்துக்களை நம் மனதில் ஆழ்ந்து பதிய செய்து சிந்தனையை தூண்டிவிட்டு சென்று கொண்டிருக்கும். துப்பாக்கி குண்டுகள் வேகமாக விடுபட்டு காயத்தை உண்டு பண்ணும் இவரது உரைகளின் கருத்துக்கள் நம் மனதில் புடம் போட்டு அசை போட்டு செயல்படும் மாயத்தை செய்துவிடும். குளச்சல் தந்த மார்க்க அறிவின் விளைச்சல். இவர் உரையை நாம் கேட்பதால் நமக்கு கிடைக்கப் போவது அறிவு பொதிந்த வார்த்தைகளின் மகசூல். குடும்ப அமைதி பெற என்ற தலைப்பில் மௌலவி நூஹ் மகளிரி அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்றுதலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, ஆண்டோர்களே, திரளாக இங்கு கூடியிருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, குடும்பம் அமைதி பெற என்ற தலைப்பில் நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். குடும்பம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், பரஸ்பர புரிதல், தம்பதியர்களுக்கு இடையிலே பரஸ்பர புரிதல் இருந்தால் போதும் குடும்பம் அமைதி பெறும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அது முழுமையல்ல. பரஸ்பர புரிதல் இருந்தால் குடும்பத்தில் அமைதி பெறும் என்பதை இஸ்லாம் முழுமையாக ஒத்துக்கொள்வதில்லை. காதலிக்கின்றவர்களெல்லாம் பரஸ்பர புரிதல் இல்லாமலா காதலிக்கிறார்கள்? ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கின்றார்கள் என்று சொன்னால் பரஸ்பர புரிதல் இல்லாமலா காதலிக்கின்றார்கள்? காதலித்து கல்யாணம் செய்ததற்கு பின்னால் அந்த திருமண வாழ்வு கசந்து விடுகிறதே. திருமணம் செய்ததற்கு பின்னால் காதலித்து கல்யாணம் முடித்தவர்களுடைய அநேகமான வாழ்வெல்லாம் விவாகரத்தில் முடிகிறதே. ஏன்? ஏனென்று சொன்னால் பரஸ்பர புரிந்து கொள்ளுதல் மட்டும் போதாது. எனவே இஸ்லாம் குடும்பத்தில் அமைதி பெறுவதற்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தம்பதியர்கள் கற்க வேண்டிய முதல் பாடத்தை சொல்லித் தருகிறது. கணவனும் மனைவியும் கற்க வேண்டிய முதல் பாடம் என்னவென்று சொன்னால் விட்டுக் கொடுத்தல். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவர்கள் கற்க வேண்டிய முதல் பாடம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கற்க வேண்டிய கடைசி பாடம் என்ன? கடைசி பாடமும் விட்டுக் கொடுத்தல் தான். விட்டுக் கொடுத்தல் மூலமாகத்தான் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வர முடியும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. சங்கிலி இருக்கிறதே, சங்கிலி, சங்கிலுடைய ஒரு வளையம் பலவீனம் அடைந்தால் முழு சங்கிலியும் பலவீனம் அடையும் இல்லையா? எனவே குடும்பத்தில் கணவனோ அமைதியோ மனைவியோ சரியாக விட்டு கொடுத்து போகாமல் இருந்தால் முழு குடும்பமும் பலவீனமடையும், அமைதியின்மையை நோக்கித்தான் செல்லும். சில சமயம் கொடுத்து வைத்தவர்கள் என்று சில தம்பதிகளை பார்த்தால் நாம் சொல்வதுண்டு. அமைதியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழுகின்ற குடும்ப தம்பதியரை பார்த்தால், கணவன் மனைவியை பார்த்தால் நாம் சொல்வதுண்டு கொடுத்து வைத்தவர்கள் என்று. கொடுத்து வைத்தவர்கள் என்றால் என்ன, என்ன பொருள், எதை கொடுத்து வைத்தார்கள்? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளை, கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னால் அன்பை கொடுத்து வைத்தவர்கள், கரிசனத்தை கொடுத்து வைத்தவர்கள், கவனிப்பை கொடுத்து வைத்தவர்கள், பாசத்தை கொடுத்து வைத்தவர்கள். பரஸ்பரம் அடுத்தவரிடம் கொடுத்து வைத்திருந்தார்கள், அதை இப்போது பெற்றுக் கொள்கிறார்கள் கணவனும் மனைவியும். அதைதான் கொடுத்து வைத்தவர்கள். எனவே நீங்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் துணையிடத்தில், உங்கள் துணைவரிடத்தில், துணைவியிடத்தில் அன்பை கொடுத்து வையுங்கள். பரஸ்பரமான கரிசனத்தை கொடுத்து வையுங்கள், கவனிப்பை கொடுத்து வையுங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது, வாக்குவாதம் வருகிறது என்று சொன்னால் அதனுடைய பொருள், அதன் அர்த்தம் குடும்பம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பொருள் அல்ல. அதை தவறாக நாம் நினைக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் வாக்குவாதம் வரும், எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை ஏற்படும். ஆனால் அந்த பிரச்சனைகளின் போது நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த குடும்பத்தில் அமைதியை நோக்கி செல்கிறதா, அது வெற்றியை நோக்கி செல்கிறதா, அது தோல்வியை நோக்கி செல்கிறதா என்று நாம் காண முடியும். அந்த விவாதங்களின் போது, அந்த சர்ச்சைகளின் போது நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. முரண்பாட்டிலும் அன்